உங்க என் பேர் ஹலிதா, நான் பூவரசம் பீப்பி படத்தோட டைரக்டர். என்னம்மா விளாடுறாங்களே, நம்மளும் எப்படியெல்லாம் விளாண்டுருப்போம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சம்மர் ஹாலிடேஸ் நம்மளுக்கு கிடைக்கலையே. ஸோ நம்மளுக்கு இந்த டேஸ்ட் ஆஃப் லைஃப், இந்த டேஸ்ட் ஆஃப் நேச்சர், இதெல்லாம் நம்ம கோ த்ரூ பண்ணணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. பேரண்ட்ஸ் என்னென்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம குழந்தைங்கள புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்ன லெவலுக்குலாம் அவங்க யோசிப்பாங்க, எவ்வளோ டீப்பாக, எவ்வளோ இன்டென்ஸ்ஃபுல்லாக அவங்களோட விஷயங்கள்லாம் இருக்கும். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் தாத்தா, ஆனால் என்னால் தான் அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்க முடியல. ஆக்சுவலாக பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா படித்தேன் எஸ்ஆர்எம்மில். நான் செகண்ட் இயர் படிக்கும்போதே ஓரம்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆட்டோங்கிறது தான் இனிஷியல் டைட்டில், ஒர்க்கிங் டைட்டில். அப்புறம் ஓரம்போங்கிற பேரில் வந்தது, ஆரியா பூஜா நடிச்சிருந்தாங்க. ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட் படம் நான் ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து மிஷ்கின் சார்கிட்ட நந்தலால ஒர்க் பண்ணேன், சமுத்திரகணி சார்கிட்ட நாடோடிகள் ஒர்க் பண்ணேன், திருப்பி புஷ்கர் காயத்ரி கிட்ட குவாட்டர் கட்டிங் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ இன்ஷுவலாக படிக்கும்போதே லைக் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டேய், பெட்ஷீட் எங்கே எடுத்துகிட்டு போகிற? ஊரின் போயிட்டேன்னு நினைக்கிறமா, போய் துவைச்சி எடுத்துகிட்டு வரேன். என்னடா என்ன, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருந்தால் முதவே சொல்லியிருக்க வேண்டியதானடா. சில்ட்ரன் ஃபிலிம் ரேராக வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து என்னமோ தெரில, அவங்களுக்கு வந்து நிறைய படம் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ ரீசெண்ட் வந்த படங்களோட சக்ஸஸ்னாலவோ என்னன்னு தெரியல, சில்ட்ரன் ஃபிலிம்னாவே டக்குன்னு ஏன் இப்போ தானே எல்லோரும் பண்ணிட்டாங்க, ஏன் திருப்பி இன்னொரு படம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்படி இல்லைங்க என்னோட இன்டென்ஷன். ஏன்னா இப்போ திருப்பி யாராவது ஒரு லவ் ஸ்டோரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த க்வெஸ்சன் நீங்கள் கேட்க மாட்டீங்க இல்லையா, ஏன் இப்போ தானே ஒரு லவ் ஸ்டோரி வந்ததுன்னு. ஏன்னா அது வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அது ஒரு அந்த மாதிரி தான் சில்ட்ரன் ஃபிலிம்ங்கிறது. நான் ஃபெஸ்டிவல்ஸ்லாம், ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போகும்போது நிறைய சில்ட்ரன் ஃபிலிம் தான் இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இருக்காது, ஏன்னா அவ்வளோ ஏரியாஸ் இருக்குது அவங்க மைண்ட் லெவலில் டீல் பண்ணுறதுக்கெலாம். ஸோ அப்படி பார்த்தா அது ரொம்பவே கம்மி நம்ம இதில் வந்தது. ஆமாம், டெஃபினட்டாக இது ஒரு பேரலல் சினிமான்னு தான் சொல்லணும். இப்போ தமிழ் சினிமா நிறைய பேரலல் சினிமாஸ், எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு 2 வருஷமாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, நிறைய ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது அவுட் அண்ட் அவுட் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ங்க. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு யூனிட்டே வந்து ஒரு 20 பேர் தான், எல்லாமே ஓன் எக்யூப்மெண்ட்ஸு, ரொம்ப சின்ன க்ரூ. எல்லா விஷயமும் நாங்களே தான் பண்ணோம், எடிட் நான் தான் பண்ணேன், கிரேடிங் நான் தான் பண்ணேன். ஸோ டோட்டலாக நிறைய டெக்னீஷியன்ஸ் இல்லாமல் யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் எடுத்தோம். ஸோ இண்டிபெண்ட்டாக ரிலீஸும் பண்ணுறோம். ஸோ இது டோட்டலாக ஒரு அவுட் அண்ட் அவுட் இண்டிபெண்ட் ஃபிலிம். இதில் சேலஞ்சஸ் என்னென்னா, விரும்பி எடுத்த சேலஞ்ச். இது வந்து பிரச்சனைகள் அப்புறமா லேட்டராக வரும் அப்படின்ட்டுலாம் நாங்கள் இது பண்ணல. இது ஃபுல்லாகவே சேலஞ்சிங்காக இனிஷியல் ஸ்க்ராச்சிலிருந்தே இது ஒரு சேலஞ்சிங்கான ஃபிலிம் தான். அதனால் இது ஒரு கஷ்டமாக அப்படிலாம் நான் பார்க்கல. எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டு அதை விரும்பி தான் நாங்கள் பண்ணுறோம். சில்ட்ரன் வச்சு பண்ணது கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராப்ளம் கூட இல்லைங்க, உண்மை அதுதான் சொல்லணும். ஏன்னா அந்த குழந்தைங்க 3 பேர் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட மானிட்டர் பார்த்ததே கிடையாது. அவங்க லுக்ஸோ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவங்க நினச்சதே கிடையாது. இன்னொருத்தனோட கேரக்டரோட ஸ்பேஸ் ஸ்க்ரீனில் எவ்வளோ தூரம் இருக்குது, அவனுக்கு பெட்டராக டைலாக் இருக்கான்ட்டு இது வரைக்கும் ஒரு வாட்டி இன்னொருத்தனாக ஒருத்தன் அப்படி பார்த்ததே கிடையாது. 3 பேரும் அவ்வளோ லவ் பண்ணி பண்ணாங்க, ஒருத்தனோட பாடி லாங்குவேஜ்னு எல்லாமே அவ்வளோ உள்வாங்கிக்கிட்டாங்க. தெரிய தப்பி தவறி கூட வேறு மாதிரி ஒருத்தன் அவன் பாடி லாங்குவேஜை பண்ண அவன் சொல்லுவாங்க, மேம் இது என்னோடய பாடி லாங்குவேஜ் அப்படிம்பான். ஸோ அந்தளவுக்கு அவங்க அவ்வளோ தூரம் ஸ்கிரிப்டையும் அவ்வளோ தூரம் அவங்க கன்சீவ் பண்ணி பண்ணனால கண்டிப்பாக எனக்கு வந்து 1% கூட அவங்கள வச்சு கஷ்டங்கிறதே இல்லை. மனோஜ் பரமஹம்சா பற்றி சொல்லணும்னா, அவர் தான் இந்த கதையை சூஸ் பண்ணது. ஏன்னா நான் ஆல்ரெடி வேறு 2 பவுண்டட் ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தான் நான் பிச் பண்ணிட்டுருந்தேன் ப்ரொடியூசர்ஸ்கிட்ட. அப்போ வந்து நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அவர்கிட்ட இந்த லைன் நான் சொல்லியிருக்கேன், லைன் சொல்லியிருக்கேன், ஒரு பிக்சர் அவர்கிட்ட காமிச்சேன் ஃபோட்டோ. அப்புறம் ஒரு 8 மந்த்ஸ் கழித்து அவர் என்கிட்ட கேட்டார், ஸோ மற்ற இதெல்லாம் உனக்கு டிலே ஆகிட்டு இருக்குல்ல, ஜஸ்ட் ஒரு ஐடியா தான், அந்த பிக்சர் காமிச்சு எனக்கு ஒரு 1 லைன் சொன்னேன் இல்லையா, அது வந்துட்டு நம்ம பண்ண முடியுமா, அது பண்ணனா நம்ம இண்டிபெண்ட்டாக இப்போயே பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஷூட் போக ஆரம்பிச்சிடலாம், அது பண்ணுறதுக்கு அது ஒன்றால் ஒரு ஃபீச்சருக்கு யோசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார்.
ஸோ நான் டெஃபினட்டாக கண்டிப்பாக ஏன்னா இதோட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு நான் நினச்சேன். ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அந்த காலகட்டத்தில். ஒரு கண்டிப்பாக ஒரு ஹீரோ கால் ஷீட்டு ஒரு கமர்ஷியலான கதைக்கே ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க. இந்த கதைக்கு இந்த கதையை சூஸ் பண்ணி இதை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஃபீலிங் இருக்குங்க. பட் முக்கியமாக மெஜாரிட்டி என்ன ஃபீலிங் இருக்கும் இந்த படத்தை பார்த்து அப்படின்னா நான் நினைக்கிறது என்னென்னா, ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பயமான ஒரு தியேட்டர் அப்பீல் இருக்க ஒரு படம், ஒரு ஒரு மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து புதுசாக இருக்கும். ஏன்னா நம்ம பண்ண சீன்ஸ் புதுசு, அந்த களம் புதுசு அப்படிங்கிறது, அந்த புதுமைகளுக்கு வந்து கண்டிப்பாக அது அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தா, குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சம்மர் ஹாலிடேஸ் நம்மளுக்கு கிடைக்கலையே, ஸோ நம்மளுக்கும் இந்த டேஸ்ட் ஆஃப் லைஃப், இந்த டேஸ்ட் ஆஃப் நேச்சர் இதெல்லாம் நம்ம கோ த்ரூ பண்ணணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க குழந்தைங்க. பேரண்ட்ஸ் என்னென்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம குழந்தைங்கள புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்ன லெவலுக்குலாம் அவங்க யோசிப்பாங்க, எவ்வளோ டீப்பாக எவ்வளோ இன்டென்ஸ்ஃபுல்லாக அவங்களோட விஷயங்கள்லாம் இருக்கும், அவங்கக்கிட்ட கூட அவ்வளோவா ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க பேரண்ட்ஸ் கிட்டலாம் சில விஷயங்கள். ஸோ அவங்க ஏஜ் குரூப் கிட்டலாம் என்னென்னலாம் அவங்க பேசிப்பாங்க அப்படிங்கிறது இன்னும் பெட்டராக, இன்னும் டீப்பராக அவங்க குழந்தைங்கள புரிஞ்சிக்க முடியும் அவங்க ரூட்ஸ்லேருந்து. ஸோ இதுதான் இந்த படம் பார்க்கும்போது, ஏன்னா ரொம்ப ஹார்ட்லேருந்து எடுத்த படம், ஸோ கண்டிப்பாக டைரெக்டாக அவங்க ஹார்ட்டுக்கு தான் போய் சேரும். மீடியாவில் மட்டும்தான், மீடியாவுக்கு இந்த படம் வந்துட்டு இப்போது இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு வரும்போது தான் வந்து இது வந்து ஒரு விமன் ஃபிலிம் மேக்கர், ஒரு ஃபீமேல் டெபியூ இப்படிலாம் வந்து ஒரு டேக் வருது. ஆனால் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து இது வரைக்கும், நானும் 7 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், யாருமே என்னை வந்து ஒரு ஃபீமேல் அசிஸ்டண்ட்டுனோ ஒரு ஃபீமேல் டைரக்டரோ அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் ஒருத்தவங்க கூட சொன்னதே இல்லைங்க. இது உண்மை. ஏன்னா எத்தனையோ இதுக்கு போயிருக்கோம், யாருமே அப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணதே கிடையாது. அப்படிங்கும்போது இந்த மார்க்கெட்டில் மட்டும்தான், ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு அவங்க வேல்யூ பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியில் விமன்னை, அவ்வளோ தூரம் ஓப்பனாக இருக்காங்க, யாருமே வந்து ஒரு ஒரு ஜெண்டர் வைஸ் அப்படி பார்க்குறதே கிடையாது. எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டேலண்ட் மட்டும்தான் மேட்டர். உண்மையாக சொல்லணும்னா எனக்கு இன்னொருத்தவங்களோட நான் டிஸ்கஸ் கூட பண்ண மாட்டேன். ஸோ அது என்னோடய தனிப்பட்ட இது, அதுதான் கரெக்டுன்னெலாம் நான் சொல்லலை. நான் நிறைய டிஸ்கஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் டைரக்டர்ஸோட, அது ஒரு வகையில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒரு ஒரு ஒப்பீனியன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. எனக்கு என்னமோ எல்லாத்தையும் போட்டு நானே நிறைய யோசிப்பேன், ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இது இவங்க இப்படி யோசிப்பாங்க அப்படின்னு நம்மளே யோசிச்சு நம்மளே போட்டு ஸ்கெட்ச் போட்டு ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு நானே தான் எழுதணும் பார்ப்பேன். இன்னொருத்தவங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணதில்லை அப்படி, அது மேலே எனக்கு ஒரு பெருசாக நம்பிக்கையும் இல்லை. சிக்கனமாக காதல் செய்ய மனம் அறியவில்லையே. ஐடியாஸ்லாம் நிறைய இருக்குங்க நம்மளுக்கு, டைம் கரெக்டாக அடுத்தடுத்த உடனே உடனே பண்ணணும் அப்படின்ட்டு தான் ஆசை. ஃபீமேல் ப்ரோட்டகனிஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது, ஒரு அப்பா பையன் கதை இருக்குது, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்கிற ஒரு லவ் ஸ்டோரி, அப்புறம் இந்த பசங்களையே வந்துட்டு ஒரு க்ரோத் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். இந்த 3 பசங்களை இன்னும் 3 வருஷம் கழித்து அது ஒரு கதை, திருப்பி அவங்களோட ஒரு குவார்ட்டர் லைஃப் க்ரைசிஸ் அது ஒரு கதை, இந்த 3 பசங்க திருப்பி மிட் லைஃப் வருவாங்க அது ஒரு கதை, இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. நிறையா படம் பண்ணுவேன்.